அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிஜியா வ்ளாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட நார்மலான டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப் வீடியோ போட்டு ரொம்ப நாளான மாதிரி இருக்குது, உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். கிளைமேட்டை பார்த்தாலே தெரியும், லைட்டாக மழை பெஞ்சு நல்லா காற்றடிச்சு மேகம்லாம் கருத்து சூப்பராக இருந்துச்சு. அந்த அன்னைக்கு எஞ்சதே லேட் ஆயிடுச்சு. எஞ்சது லேட் அப்படின்னா ஒரு 7:00 போல் தான் எஞ்சேன். எஞ்ச உடனே என் நாத்தனருக்கு வந்து காலேஜ் இருந்துச்சா அந்த அன்னைக்கு இந்த டீ போடுறது, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது இப்படியே டைம் போயிடுச்சு. காலையில் ஒரு 8:20 போல் தான் இந்த வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன்னா, அவங்கள வந்து காலேஜ் அனுப்பி வச்சுட்டு. எப்போயுமே நாத்தனார் வந்து எங்கள் மாமா கூட தான் காலேஜ் போவா, கன்சீவாக இருக்கனால காலேஜ் பஸ்ஸில் போக மாட்டா. இந்த அன்றைக்கி வந்து மாமா மாமி ரெண்டு பேருமே ஒரு சின்ன வேலையாக வந்து வெளியூர் போயிருந்தாங்க, அதனால என் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சுட்டு வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பொதுவாகவே வீட்டுக்குள்ளே அந்த கயிறு கட்டி துணி காய போடுறது, இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சு துணி காய போடுறதே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு மாதிரி இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாண்டில் போட்டாலும் எடுத்துகிட்டு போய் என் ரூமில் வச்சுருவேன், ரூம்லேயே அது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா யாராவது வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டேன் அந்த ஸ்டாண்டை. ஸ்டாண்ட் எடுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட பேக்கு, ஹெல்மெட்டு, பைக்கு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் அவங்க ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்காக. ஏன் அப்படின்னா, என் நாத்தனாரை விட்டுட்டு வந்த உடனே வந்து அவங்க கிளம்பணும், டைம் ஆயிரும் அப்படின்றனால பறப்பாங்க, நம்மளே எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு என்னோட மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் பெட்டை கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கவர் தான் போட்டுட்ருந்தேன். பெட் கவரை போட்டுட்டு எல்லா பக்கமும் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே என்கிட்ட வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு கமெண்ட்டாவது இருக்கும், அக்கா ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷால்லாம் ஃப்யூச்சரில் நான் ஹோம் டூர் போடுறேன். இப்போ என்னால் போட முடியாத ரீசன் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து ரெலிவேஷன் ஒர்க் வந்து நடந்துச்சு. நடந்துக்கிட்டு இருக்கும் போதே எனக்கும் என் நாத்தனருக்கும் வந்து சடனாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணனால அந்த ஒர்க் வந்து பெண்டிங்லே இருக்கு. அந்த பாதி ஒர்க்கையும் முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஷால்லாம் நான் ஃபியூச்சர்ல போடுறேன். இன்ஷால்லாம் எங்க வீட்டில் உள்ளவங்ககிட்டயும் பர்மிஷன் கேட்டுட்டு நான் வீடியோ போடுறேன். ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு இந்த அப்டேட் அவ்வளவுதான். வீடெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சது அப்படின்னா, சேமியா தான், எனக்கும் என் நாத்தனாருக்கும் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் சாப்பிட மாட்டாங்க, நம்ம என்ன தான் தலைகீழில் நின்றாலும் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்காக தோணுச்சு அப்படின்னா சாப்பிடுவாங்க அவ்வளோதான். நான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துட்டு அவசரமாக கிளம்பிட்டாங்க மழை வேற பெஞ்சனால. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அதை நான் பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தனியாக வேறு இருக்கிறனால ரொம்ப போர் அடிச்சிச்சு. மாமி இருந்தாவது மாமி கூட உட்காந்து பேசிக்கிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே போயிடும். தனியாக இருக்க போர் அடித்ததுனால சரி கிச்சன் லைட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சேன். கிச்சனில் வந்து நான் அந்த டேபிளை மட்டும்தான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எப்படி தான் இவ்வளோ குப்பம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. அதேமாதிரி நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. எல்லாத்தையுமே எடுத்து போட்டதுக்கப்புறம் சரி வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். இதுவுமே ரொம்ப இதெல்லாம் காட்டலைண்ணா, அந்த டேபிள் இருக்கலாம், டேபிளை மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணேன், அதை மட்டும்தான் காமிச்சிருப்பேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்டெடி டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் வச்சு பின்னாடி வந்து ஒரு அட்டை சும்மா கடந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, மசாலா ஜாமெல்லாம் எனக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது பின்னாடி வந்து அந்த டைல்ஸை தொடக்கவே முடிய மாட்டேது. மற்ற டைல்ஸ் எல்லாம் நம்ம வாலில் உள்ள டைல்ஸை தொடச்சிடறோம், அங்கனக்குள்ளே தொடக்க முடிய மாட்டேது. அதனால வந்து அந்த டப்பா வச்சு சரி அந்த அட்டை வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த டேபிளை எடுத்துட்டு டேபிளையும் அந்த இடத்தையும் தொடச்சிட்டு அவங்களுக்குள்ள வந்து திருப்பி அந்த டேபிளை வச்சுருக்கேன். டேபிளுக்கு கீழே வந்து கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும்ல, அந்த ப்ளேஸில் வந்து சீனி, வெல்லம், கல்லுப்பு, மசாலா, அதுக்கப்புறம் பீட்ரூட் மேட் நான் குடிப்பில்ல, அந்த பீட்ரூட் மேட் வச்சுருக்கேன். அப்புறம் என் நாத்தனருக்கு வந்து சத்துக்காக ஒரு பவுடர் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில், அந்த பவுடரையுமே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். டேபிள் கீழே வைக்கிறது எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கு சைடில் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸை வந்து கழுவிட்டு கிச்சன் டிஷ்யூ போட்டிருக்கேன். கிச்சன் டிஷ்யூ போட்டுட்டு ஸ்பூன் ஸ்டாண்டில் வந்து ஸ்பூனு, அதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் நெய், அப்புறம் வந்து குங்குமப்பூ, அப்புறம் இஞ்சி இடிக்கிற விளக்கு, அப்புறம் வந்து தைராய்டு மாத்திரை, அதுவுமே இங்கே தான் இருக்குது. என் நாத்தனார் வந்து அப்போ தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்கயே. அந்த ரேக்கில் வச்சுருக்க எல்லா திங்ஸையுமே கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ மசாலா ஜாமான் அடுக்கிறதுக்காண்டி இது மாதிரி ஒரு கூடை தான் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வைப்போம்ல கூடை, அந்த கூடை தான். எங்கள் வீட்டில் கிச்சனில் வந்து ஒரு கபோர்டோ ஸ்டாண்டோ இல்லை மசாலா ஜாமான் வைக்கிற மாதிரி. பின்னாடி வந்து மாடல் கிச்சன் ஆக்கணும் அப்படின்னா இன்ஷால்லாம் வரும். அது வரைக்கும் வந்து இதையே வச்சு சமாளிப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கூடை தான் ஒன்று வாங்கியிருக்கோம்.
இப்போதைக்கு மசாலா ஜாமான் எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இதுவே போதுமானதாக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு அல்ல தொல்லையுமே கிடையாது. எப்போயாவது யூஸ் பண்ணுறது இந்த மாசி, முளி இலக்காய் இது எல்லாத்தையுமே பின்னாடி வச்சுட்டு மற்ற அந்த தூள் எல்லாமே, மஞ்சத்தூள் இது எல்லாமே தேவைப்படுறதெல்லாம் முன்னாடியும் அந்த சைட்லேயும் வைப்பேன். நடுவில் உள்ள ரேக்கில் மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் டீ தூள் இது எல்லாத்தையுமே வச்சுட்டு கீழே உள்ள ரேக்கில் வந்து பிளாஸ்டிக் அஞ்சரை பெட்டி வச்சிடல, அதில் வந்து பட்டை கிராம்பு இலக்கை வச்சுருக்கேன். அதில் மேலே உள்ள சில்வர் அஞ்சரை பெட்டியில் வந்து கடுகு அது மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு சைடில் வந்து பட்டை மிளகா வச்சுருக்கேன். அவ்வளோதான். கூடையோட டேபிள் பெருசு அப்படிங்கிறனால சைடில் கொஞ்சம் இடம் இருக்கும். அதில் வந்து கத்தி வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி வந்து கொஞ்சம் மறந்துச்சு, அதையுமே ஃபில் பண்ணிவிட்டு அதையுமே சைடில் வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த கூடைக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதில் வந்து லைட்ரும் அப்புறம் அந்த பொடி இருக்கும்ல அதுமே வச்சுருக்கேன். அந்த கத்தி ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்கல, அதுக்கு சைடில் வந்து இது போல் கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கே வந்து குக்கர் விசில் வச்சுருக்கேன். மேரேக்கில் வந்து சொல்ல மறந்துட்டேன், உப்பு மசாலா அப்புறம் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை கருப்பட்டி இது மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓவராலாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு எனக்கு எப்படிலாம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கிறணுமோ அது மாதிரி வச்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான். எங்கள் வீட்டில் என்னென்ன பாக்ஸில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்ஷால்லாஹ் ஃப்யூச்சரில் மாற்றுவேன் கண்டிப்பாக, எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால. மற்ற யூடியூபர்ஸ் காட்டுற மாதிரி என்கிட்ட அழகழகான திங்ஸோ இல்லை கிச்சனுக்கு எந்த ஒரு கேஜெட்டோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எங்கள் வீட்டில் இருக்கிறத நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், அதை காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் வந்து லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். லஞ்சு வந்து என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா, சோறு கொண்டக்கடலை வச்சு புளிக்குழம்பு அப்பளம் அதுதான். இந்த எண்ணெயே எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண எண்ணெய். பெருநாள் அன்னைக்கு அந்த எண்ணெயிலேயே அப்பளத்தையும் பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ரீயூஸ் பண்ணக்கூடாது தான் இருந்தாலும் அவ்வளோ எண்ணெயும் தூக்கி போட முடியாது அப்படிங்கிறனால தான் நான் வச்சுருக்கேன். அப்பளத்தையுமே எல்லாத்தையுமே பொறிச்சு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் மாமி ஊருக்கு போகும்போதே மெனு சொல்லிட்டு தான் போனாங்க, கொண்டக்கடலை புளிக்குழம்பு சோறு கேரட் வச்சு அப்பளம் பொறிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கேரட்டையும் மறந்துட்டேன். நிஜமாலே சொல்லணும் அப்படின்னா, சமைக்கிறதை விட சமையல் என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த மெனு சொல்கிறது தான் சரியான கஷ்டம். அது எங்கள் மாமி எடுத்துக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. சோறு குழம்பு அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சுட்டு போய் படுத்துட்டேன். மறந்துட்டேன் மாமி சொன்னதையே. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஞாபகம் வந்துச்சு, மாமி என்னமோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கேரட் தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கேரட்டை கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் செஞ்சேன். கேரட் வந்து முட்டை ஊற்றி செய்ய சொல்லியிருந்தாங்க. நான் இதுவரை முட்டை ஊற்றி செஞ்சது இல்லை, சாப்பிட்ருக்கேன் எனக்கு பிடிக்கும், செஞ்சது இல்லை அதோட. ஆனால் அந்த அன்னைக்கு வந்து செஞ்சிட்டேன். எப்பயும் போல் கேரட்டை பொறிச்சிட்டு கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து முட்டையை கொத்தி ஊற்றி அதில் லைட்டாக பெப்பர் போட்டு பரட்டி விட்டுட்டேன். முட்டை ஸ்மெல் வருமோன்னு பயந்துட்டே இருந்தேன், ஆனால் பெரட்டி விட அது வந்து முட்டை ஸ்மெல்லே வரல, சூப்பராக இருந்துச்சு. சமைச்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரத்திலே எங்கள் மாமா மாமி அவங்க வரும்போதே என்னுடைய நாத்தனாரையுமே கூட்டிட்டு வந்துட்டாங்க காலேஜிலேருந்து. அதே மாதிரி சர்ப்ரைஸ் என்னன்னா, மாமா மாமி வந்து ஒரு வேலையை போயிருக்காங்கன்னு சொன்னால அந்த வேலைக்கு அம்மாவும் தான் போயிருந்தாங்க. வரும்போது பரம்குடியில் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அம்மாவை, ஆனால் கையோடையே இங்கேயும் கூட்டிட்டு வந்து மூணு பேரும் படிச்சீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுல தனியாவே இருந்துட்டு வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து வரவும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அம்மாவும் சேர்ந்து வர்றது டபுள் ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டு அம்மா கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரம் அப்படியே போச்சு. ஈவினிங்கே அம்மா கிளம்பிட்டாங்க. அம்மா ஈவினிங் ஒரு 5:00 போலயே கிளம்பிட்டாங்க. அம்மா கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் என் நாத்தனாருக்கு வந்து காலேஜில் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அது வந்து சப்மிட் பண்ணணுமா அடுத்த நாள். அதனால அவள் வந்து என்கிட்ட பிரிண்ட் எடுத்து கேட்டிருந்தாள் அவள் பண்ண ப்ராஜெக்டை. எங்கள் வீட்லேயே வந்து பிரிண்டிங் மிஷின் இருக்கு, அதனால நானே எடுத்து கொடுத்துட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த பிரிண்டிங் மிஷின் இருக்குல்ல அதுக்கே ஒரு ஆப் வச்சிருப்பாங்க. இப்போ எங்களோட பிரிண்டிங் மிஷின் வந்து எப்சான் அப்படின்னா எப்சான் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பையும் நம்ம ஃபோனையும் கனெக்ட் பண்ணி அது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. பிரிண்ட்டுமே கலர் பிரிண்ட் எடுத்து அவள்கிட்ட கொடுத்துட்டு மற்ற இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் ரூம் வேறு வாஷ் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தால போன தடவை நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த ஆசிட் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஆசிட் தான்.
இந்த ஆசிட் ராம்நாட்டில் ஜென்சி ஆயில் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தோம். ராம்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா, ஜெகன் தியேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, சையதமால் மரக்கடை அந்த சைடு வந்து இருக்கான் இந்த ஷாப்பு. இது வந்து ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் இல்லை, பாத்திரம் வளர்க்குற சிங்க்கு கிட்ட உப்புக்கார இருந்தால் கூட இது தேய்ச்சா உடனே போயிருது. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாட்டில் வந்து 80 ரூபா தான். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு கப்பில் கொஞ்சம் ஆசிட் எடுத்து பெயிண்ட் அடிப்போம்ல ப்ரெஷ்ஸு, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு டிப் பண்ணி அந்த டைல்ஸ் ஃபுல்லாக தேய்ச்சி விடணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த டைல்ஸ் வந்து ட்ரையாக இருக்கணும், வெட்டாகவே இருக்கக்கூடாது, நல்ல ட்ரையாக இருக்கணும். நீங்கள் இந்த ஆசிட் வச்சு ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ரெஸ்ட் ரூமை வந்து ட்ரையாக விட்டுருங்க, நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ப்ரெஷ்ஷில் டிப் பண்ணி அந்த டைல்ஸ் ஃபுல்லாமே தேய்ச்சிருங்க. நானே வீடியோ எடுத்து நானே பண்ணதுனால ரொம்ப ஷேக் ஆகிருக்கும், சாரி. நான் ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாகவே இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு. அந்த ஆசைடை தேய்ச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமாக அப்படியே விட்டுருங்க, தண்ணி ஊற்றாதீங்க, அது மாதிரி நல்லா காய விட்டுருங்க அந்த ஆசிட்டையே. அது காயறக்குள்ள நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ரெஸ்ட் ரூமில் உள்ள சிங்கை வந்து க்ளீன் பண்ணிக்கிற போகிறேன். சிங்க்கு க்ளீன் பண்ணுற லிக்யூட் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் ஹார்பிக்ஸ் தான் ஊற்றிக்கிட்டேன். அதை ஊற்றி பாத்திரம் கழுவுள்ள ப்ரெஷ்ஷு, அது மாதிரி ஒரு ப்ரெஷ் வந்து இந்த சிங்க்கிட்டே வச்சுருப்பேன்னா, அதை வச்சே நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அந்த சிங்க்கு பைப்பு எல்லாத்தையுமே இது மாதிரி அந்த இதை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு அன்இசியாகவே இருக்காது. எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கிறேன். நம்ம இவ்வளோ வேலை பண்ணுறது போதே அந்த டைல்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து நல்லா காஞ்சிரும். இந்த சிங்கை கழுவினதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம்ல கப்பு, அதுக்கப்புறம் பக்கெட் எல்லாமே, இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நல்லா கழுவி எடுத்துக்கிற போகிறேன். கழுவி எடுத்ததுக்கப்புறமே அது நல்லா காஞ்சிடும், நம்ம டைல்ஸில் ஊதின ஆசிட்டு காஞ்சதுக்கப்புறம் வந்து இது மாதிரி குச்சி விளக்கமாக இருக்கும்ல, அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி அழுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டில் வந்து நல்ல உப்பு தண்ணி, அதே மாதிரி ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே அழுக்காயிரும். அதனால தான் இந்த ஆசிட் வந்து ஊற்றி க்ளீன் பண்ணுறது. இந்த ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கூட நம்ம தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னாலே, சாரி நார்மலாக தேய்ச்சோம் அப்படின்றாலே இது வந்து நல்லா க்ளீன் ஆகிரும். உங்களை பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் வாலில் கூட இன்னும் தேய்க்கலை, சும்மா தண்ணி மட்டும் தான் விட்டுருக்கேன், அவ்வளோதான். நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாலாம் ஷூட் பண்ணலை, இந்த பக்கமுமே வெஸ்டர்ன் இருக்கிற இந்த பக்கமுமே ஆசிட் வந்து தேய்ச்சிருந்தேன். தேய்ச்சிட்டு அதையுமே விளக்கமாறு போட்டு தொடக்கியுமே அது வந்து ஈஸியாக போயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன், அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும். உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால நான் பயந்ததே இது தான், அடிக்கடி அப்போ உப்புக்கரை வந்து படுமே, அது போகவே செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிட் இருக்கிறனால வந்து எனக்கு ஈஸியாக போயிடுது. அதே மாதிரி இந்த ஆசிட் வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது, எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம், எனக்கு அது நல்லா யூஸ் ஆகுது, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கேட்டனால, அவ்வளோதான். லாஸ்ட்டாக அந்த செல்ஃபேமே க்ளீன் பண்ணிவிட்டு அல்ட்ரா பவுன்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் இருக்கும், அது ஸ்மெல்க்காக, அது மட்டும் தெளித்து விட்டுட்டு முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லா, அந்த அன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு. மற்ற நாளை விட இந்த நாளில் எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் தான், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.